அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மதியம் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பழைய கஞ்சி தான். நம்ம சின்ன வயசில் குடித்தது. இது பார்த்திங்கன்னா பழைய கஞ்சி ப்ளஸ் வெங்காயத்தை ஊற வச்சுருக்கேன் உள்ள. இதுக்கு பொரியல் பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகாய் வதக்கி வச்சுருக்கேன், ப்ளஸ் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதக்கி வச்சுருக்கேன், மல்லி தொவையை. இதுக்கு மேலே வேறு ரெசிபி எங்கேயும் கிடையாது. வேறு பழைய கஞ்சிக்கு இருக்க டிமாண்டு எனக்கு வேறு எங்கேயும் கிடையாது. நீங்கள் மதிய வெயிலுக்கு இங்கே வரங்களேன், இல்லை நல்லா வெங்காயத்துக்குள்ளே ஊற வச்சிட்டேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பழைய கஞ்சி. ஒருவரை குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டுங்க பழைய கஞ்சி. ஓகேங்களா, மதிய வெயிலுக்கு அவ்வளோ நல்லது. வெங்காயம் நல்லா சாப்பிட்றேன். இன்னொன்று மிளகாய் வதக்கி வச்சுருக்கேன். இப்போ பழைய கஞ்சி ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்னா, நைட்டே சோறு எதாவது மிச்சமாகச்சுன்னா அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இந்த அடிக்கிற மதிய வெயிலுக்கு பழைய கஞ்சி குடிச்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இது எங்கே போனாலும் நம்ம அந்த நான்லாம் சின்ன பிள்ளையில் வயக்காட்டில் வேலை செஞ்சுட்டு மதியம் இந்த பழைய கஞ்சி தான் குடிப்பேன். அப்படி வெங்காயத்தை ஊற போட்டு இதெல்லாம் குடிப்பேன். இன்றைக்கி அந்த சுகம் இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஏன்னா பழைய கஞ்சி வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி, யாருக்கும் கிடைக்காது. என்ன தான் பிரியாணி சாப்பிட்டாலும் இந்த பழைய கஞ்சி கீடாக வேறு எதுவுமே கிடையாதுங்க. இதுக்குள்ளே இப்போ நிறையா ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க, பழைய கஞ்சியில் இவ்வளோ சத்துக்களா அப்படின்ட்டு. ஏன்னா பழைய கஞ்சி அவ்வளோ நல்லது, உங்களுக்கு உடல் குளிர்ச்சி, உடல் நல்லா இதாகும், உடனே சூட்டை குறைக்கும். அதே மாதிரி இதில் அப்படியே இந்த நீராகாரம் தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த தண்ணி எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த இதுவும் சேரலைங்க, உடம்பு அப்படியே சூடு குறைஞ்சிரும். அவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குது. ஏன்னா பாருங்களேன், ஏன்னா இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். பழைய கஞ்சியை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒரு தூரம் மதிய வச்சு சாப்பிடுங்க. ஏன்னா இப்போச்சு பங்குனி சித்திரை மாதம் வெயில் அதிகம், இந்த வெயில் காலத்துக்கு பழைய கஞ்சி குடிக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முனியாண்டி கைமணம்.